வெல்கம் டு மூவி அப்டேட்டர். விஜய் சேதுபதியோட கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்த கருப்பன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜுங்கா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே பாரிஸ்லேயும் ஆரம்பமாயிருச்சு. அண்ட் இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு கிளாசிக் ஸ்டைலில் நடிச்சிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு மாதிரி வித்தியாசமாகவே அமைஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜுங்கா படத்தோட ஷூட்டிங் தளத்திலிருந்து வெளியான புகைப்படங்களை வச்சே பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு பேராக வனமகன் ஹீரோயின் சாயஷா நடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜுங்கா படத்தோட ஷூட்டிங் தளத்திலிருந்து வெளியான புகைப்படங்களும் சோஷியல் மீடியாஸில் நிறைய வைரலாகவும் மூவி கேட்டிருந்தது. இந்த நிலமில் இப்போ விஜய் சேதுபதியோட புது லுக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதியோட படங்களில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட்ல ஃபிலிம் பண்ண போகிற இந்த ஜுங்கா படத்தோட இந்த லுக் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த ஜூங்கா படத்தோட விஜய் சேதுபதியோட லுக்கை பார்க்கும்போது கடைசியாக ரிலீஸாக இருந்த விக்ரம் வேதா படத்தையே பீட் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஃபைனலாக இந்த ஜூங்கா படத்தோட ஷூட்டிங்கும் பாரிஸில் மூவ் ஆகிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி நடித்த லுக்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரிலீஸாக இருக்க இந்த ஜூங்கா படத்தோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.